வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மாநகராட்சி சென்னையில் வந்து சின்ன ஒரு பயணம் மாதிரி நாங்கள் போயிட்டு வரலாம்னு பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு வீக் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அது அதனால தான் நாங்கள் பார்த்து கொஞ்சம் எடுத்து வெளியில் கிளம்பிட்டோம். சரி, இந்த ரெண்டு நாளும் நம்ம சும்மா வீட்டில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாம்னு நாங்களும் கிளம்பிட்டோம். அது முக்கியமாக நாங்கள் ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம் பிளான் பண்ணோம். அங்கே போனால் நிறைய எலக்ட்ரானிக் பொருள் வந்து ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கிறதுக்கு சீப் ரேட்டில் கிடைக்கி நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டோம். ஸோ அது நம்பி தான் நாங்கள் வந்து அந்த ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பஸ் எல்லாம் போதுப்பா. இது என்ன வீடுன்னு தெரியல. இது விவேகானந்தரா ஆ லாஸ்ட் வேணுறா என்னன்னு தெரியலப்பா. நான் கண்டிப்பாக சரிப்பா. சரி, இவங்க வாங்க நம்ம டப்பி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது வந்து எங்கள் அண்ணன் வந்து அதில் எதாவது பேசினது அதை பண்ணலாம். சரி சரி, ஆடா திரும்ப. ஏய், இது நம்ம ஊர் சென்னை செஸ்ஸு. சார், நம்ம தம்பி அந்த குதிரை பேர் என்ன தெரியுமா? தம்பின்னு பேர் வச்சுக்கிறாங்க. வேறு இது போல் டாக்டர் எம்ஜிஆர் வளைவு. இப்போ எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவா? ஓகே ஓகே, கொஞ்சம் லேக்கராகும், அதெல்லாம் கண்டு கூடாதுங்க. அப்படின்னா கண்டு கேட்டால் நாங்களே எப்படி பழைக்கிறது? சரி வாங்க. அடுப்ப இது பண்ண ஹைகோர்ட். ஹைகோர்ட் கிடையாதுங்க, இது வேற என்ன சாரி. ஆனால் பார்க்க ஹைகோர்ட் மாதிரியே இருக்குது. அதே சும்மா ஒரு கப்சாமல் எடுத்துருவா பார்த்தோம். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, இது பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. ஹைகோர்ட் மாதிரி தான். என்ன பில்டிங்ஸ் தெரியல. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே. நினைவு ஜெயலலிதா நினைவு, எம்ஜிஆர் நினைவு வந்து அங்கே இருக்குது. ரோட்டில் அதை போயிட்டே இருக்கோம். இந்த சைடில் பாருங்கள், நம்ம வந்து பெரியார் கருணாநிதி நினைவிடம் வந்து இந்த சைடு தான் இருக்குங்க. நாங்கள் ஒரு டைம் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோ இருக்கும். இந்த கார் வாங்கலாம் பார்க்குறான் முடியல. ஐயோ ஐயோ, யாருப்பா சாமியவன் கார் பஞ்சர் ஆகி கொண்டு போயிட்டுக்கிறான். என்ன கார் இது? அந்த கார் பேர் நேனோ காரா? இந்த நேனோ காருன்னு என்ன இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கு? பாவம், எவனா நோ பார்க்கு பண்ணி நிறுத்த வச்சு போயிட்டு இருப்போம். அதெல்லாம் கவிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத, நாங்கள் போயிட்டே இருப்போம். இது வந்து நான் கீழே பார்த்துருக்காங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல், அதாவது மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். இது வந்து ஜெயலலிதா பீரியடில் கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் வந்து. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க. இது பேர் என்ன தெரியும் எனக்கு, ஞாபகம் மாட்டேங்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்டா ஏயா ஏதோ ஒன்று சம்திங். வாங்க. ஹே, பார்த்தீங்களா, கருணாநிதி செலவு கூட இருக்குங்க. சூப்பர். என்னைக்கு பயணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பயணம் போயிட்டு வந்தோம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கு. வீட்டில் போய் ஜூஸ் போட்டு தூங்க வேண்டியதுதான். பாய் பாய்.